ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஆஃப் த கத்தி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் ஸ்டைல் செட்டப் தான் பண்ண போகிறோம். என்ன எங்கே பண்ண போகிறோன்னா, இந்த ஓம் சிஎன்சிக்கு முன்னாடி இங்கே முன்னாடி இங்கே செட்டப் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிஷ் அக்வேரியம் அக்வாரியம்ஸ்க்குலாம் போய் நம்ம மாடல்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். வாங்க. இப்போ நம்ம ஆன் தி வேல இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் அக்வாரியம் எங்கே போகிறோம்னா, ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற மெட்ராஸ் அக்வாரியம். Thank you.
நம்ம டேங்க் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி 5 days ஆச்சு. நம்ம 5 days அப்புறம் தான் ஃபிஷ் விடுறோம். ஏன்னா டேங்க் வந்து ஃபுல்லாக அந்த டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் ஃபில்டர் ஆகி ஆல்கே வந்து இந்த நம்ம வந்து ட்ரிஃப்டட் வுட் போட்டிருக்கோம்ல, ஸோ இதோட இதில் வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிஷ் விடணும். நம்ம நேற்று தான் க்ளீன் பண்ணோம், பட் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்குது. ஸோ ஃபிஷ் விட்டதுக்கப்புறம் ஒரு 15 days கழித்து திருப்பி நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 3 types ஆஃப் ஏஞ்சல் ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம். இதில் 2 types இருக்குது. மொத்தம் இதில் வந்து 6 pairs இருக்குது. 3 yellow pairs, 3 blue pairs இருக்குது. இது வந்து ஹாஃப் பிளாக் ஏஞ்சல் ஃபிஷஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 2 pairs இருக்குது. இது வந்து மீடியம் சைஸில் இருக்குது, அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. இதோட ஒரு க்யூட்டான ஃபைட்டர் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, பட் ஆனால் இதை பார்த்தோம். இந்த ஃபைட்டர்ஸோட கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் டேங்க்கில் ஒரே ஒரு ஃபைட்டர் தான் விடணும்னு சொன்னனால சரி ஃபைனலாக நிறைய பார்த்து கடைசியாக இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் நம்ம டேங்க்கில் விட போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷை டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து இப்போ ஃபைட்டர் ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுறலாம் ஃபஸ்ட்டு.